ஹைடெக் டூல்ஸில் வந்து நம்ம இந்த டூல்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த டூல் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இம்கோ இம்கோ பிராண்டோட ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு, அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ டிரைவர், இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒயர் டைப்பு ஹெவி இருக்கிறதுலே வந்து ஹெவியான டார்க் உள்ள இது வந்து ஐடியல் கம்பெனியோட மோட்ரு. இதுவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நான் திருப்பி காமிக்கிறேன். இது ஐடியல் பிராண்டோட உங்களுக்கு இருக்கிறதுலே ஹெவியான பிராண்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து இதிலே போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஐடியல் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தோம், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த மேனுவலாக வந்து வேணும் சார், எனக்கு கார்ட்லெஸ்லாம் வேணாம், ஒயர் டைப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு கன்னு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஹெவியாக இருக்குது, நல்ல ஸ்பீடு, ப்ளஸ் வந்து டார்க் வந்து ரொம்ப ஹெவி. இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டைப்பு. இது வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது ஸ்விட்சிங் வந்து ரொம்ப ஈஸி, லூஸ் பண்ணுறது மேலே, டைட் பண்ணுறது கீழே. ஓகேங்களா, ரொம்ப ஓகேங்களா. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இதில் வந்து ஒரே ஒரு பிட்டு அவ்வளோதான், இந்த பிட்டோட அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இது யூசர் மேனுவல் ப்ளஸ் வந்து ப்ரஷ் டைப்பு. இது வந்து ப்ரஷ் டைப்பு, உங்களுக்கு அந்த ப்ரஷ் டைப்புன்றதுனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ப்ரஷ்ஷு மாற்றுறது வந்து ஒரு கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இது நம்ம வெளியிலையும் கிடைக்குது. இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக மிஷினை கழட்டாமலே நம்ம டைரெக்டாக வந்து ஸ்க்ரூ போட்டு இந்த ப்ரஷ் கிட்டை வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிரீஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த 4 ஸ்க்ரூவையும், இங்கிட்ட 2 ஸ்க்ரூ, அங்கிட்ட 2 ஸ்க்ரூவை கட்டிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த இதுதான் வந்து அந்த லோடு தான் வந்து உங்களை இதை சுத்த வைக்குது. அது நம்ம வந்து உள்ளே கிரீஸ் பேக் பண்ணி மாற்றிக்கலாம். இது ஒரு மாடல். இது வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த இன்கோவில் வந்து உங்களுக்கு இந்த மாடல், உங்களுக்கு ஹேண்ட் ஸ்க்ரூ டிரைவர், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் ஸ்க்ரூ டிரைவர், இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மிஷின் வந்துடுது. அதுக்கடுத்து வந்து இதுலேயே வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டெல்லாம் வந்து இதில் இருக்குது, ஒரு சின்ன பேக்கில். இதிலே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு. இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரில் பிட்டு, ஸ்டார் ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வோல்ட்டு, இது வந்து ஒரு 8 வோல்ட் பேட்டரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரைட் லெஃப்ட் வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு இன்னொரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது இந்த மாதிரி டைப்லேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னொரு இது வந்து ஒரு நிமிஷம், இன்னொன்று வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரிய சைஸாகவும் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், திரும்ப வந்து இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறத அந்த பட்டன் அமைக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுனால இப்படி இருக்கும். இது ரொம்ப, இது யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பீஸ் தான் இருக்குது. இதே யூசர் மேனுவல் எல்லாமே வந்திருக்கு, உங்களுக்கு வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது சொல்ல மறந்துட்டேன், இது வந்து நம்ம சார்ஜ் போடுறது வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் போடுவீங்களா, அதே டைப்பு தான், சி டைப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சி டைப் வந்து போடுறீங்களா, அந்த சி டைப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்கள் மொபைல் சார்ஜ் எப்போ போடுறீங்களோ
அப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இதுக்கு சார்ஜர் யூனிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் மொபைலில் போடக்கூடிய சார்ஜை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜர் வந்து போட்டிருக்கேன், சார்ஜ் வந்து போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து எரியுது. உங்களுக்கு சார்ஜ் இண்டிகேஷன் சார்ஜ் ஃபுல்லாக ஆனவுன்னா இந்த லைட் வந்து கண்டினியூவாக இதாகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இதோட டார்க் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ டார்க் வேணும் அப்படின்றதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான் இந்த டூல்ஸ்க்கு. அப்புறம் அடுத்து வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். அடுத்து வந்து இந்த எக்ஸ்ட்ரா பவர் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய ட்ரில் பிட்ஸு எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கன்னு ரெண்டு பேட்டரி வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி சார்ஜிங் டைப்பு இந்த பின் டைப்பு இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கிரீஸ் கொடுத்துட்றாங்க, பிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இது பேட்டரி வந்து உங்களுக்கு 21 volt 3 ஆம்பியர் ஹவர் 60 watt hour பேட்டரி. இதோட பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நிறைய பேர் கேட்டது தான், ஏன்னா இது வந்து போல்ட்டை கட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அமுக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வேலை செய்யலை. அப்போ அந்த மோடு வந்து நம்ம வந்து இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஓகேயா, கண்டினியூவாக ரன் ஆகிற மாதிரி. இப்போ அந்த கடைசியில் ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சா இப்போ நான் அமுக்கிட்டே இருக்கேன் வந்து எரியல, இந்த ஓடலை. திரும்ப இன்னொரு தான் அமைக்க காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பட்டனை வந்து நான் மாற்றிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூவாக ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இதை அமுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கண்டினியூ ஓடுற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அமுக்கிட்டே இருக்கேன், கண்டினியூ ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதுதான் இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டுக்கலாம், நம்மள்கிட்டே வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து இது வந்து நம்ம பெல்ட்லேயோ நம்ம இதுலேயோ நம்ம ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிக்கிற மாதிரி, வேலை முடிஞ்சோடனே நம்ம வந்து இப்படி தலையிலாகவும் மாட்டிக்கலாம், இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி இந்த டூல் இந்த இம்பேக்ட் கன்று வாங்குறவங்களுக்கும் இந்த கிரீஸ்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கிரீஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. இது பேர் இந்த பிட்டு இது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.